டெஃபினேஷன்ல பல கவுண்ட் கிலோமீட்டர்ஸ்ல நெக்ஸ்ட் வந்து மோல்ஸ் அண்ட் கேஸ் அது என்ன சார் மோல்ஸ் அண்ட் கேஸ் என்ன அப்படினு சொன்னா தமிழ்ல இயற்கையான அச்சுக்கள் மற்றும் வார்ப்புகள் அப்படினு சொல்லி சொல்றோம் சில சமயம் என்ன ஆகும் அப்படினு சொல்லி சொன்னா ஒரு ஈரமா இருக்கக்கூடிய இடத்துல அல்லது வந்து ஒரு சேறு இருக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மரத்துல இருந்து ஒரு இலை வந்துட்டு கீழே விழுந்துரும் அந்த இலை வந்து கீழே விழுந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த இப்ப ஒரு சேர் இருக்குன்னு வச்சீங்களா இப்ப அந்த சேர்த்துல வந்து ஒரு இலை விழுந்துருச்சு அந்த இலை என்ன ஆகும் கொஞ்ச நாள்ல வந்து இலை வந்து மக்கி போயிடும் ஆனா அந்த இலையினுடைய அச்சு இருக்குது பாருங்க அது அப்படியே வந்து மண்ணுல வந்து நின்னு போயிட்டு பிறகு அந்த மண் அந்த பகுதி அது என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா அந்த அச்சானது வந்து ஃபாசிலா வந்து மாறிடும் சோ அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா மோல்ஸ் அப்படின்னு பேர் அதுக்கு என்ன பேரு மோல்ஸ் இப்ப வந்து இப்ப அந்த ஈர பகுதியில வந்து இலை விழுந்துச்சுன்னு சொன்னா அந்த இலை ரெண்டு மூணு நாள் அது கொஞ்ச நாள் மக்கி போயிருன்னு சொன்னேன் ஆனா அந்த டிப்ரெஷன்ஸ் இருக்கு பாருங்க அந்த குழி அந்த டிப்ரெஷன்ஸ் வந்து பின்னாடி கொஞ்ச நாள் என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா ஃபாசிலா வந்து மாறிடும் சோ அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா மோல்ஸ் அப்படின்னு பேரு ஃபாசிலா வந்து அது கன்வெர்ட் ஆயிடும் சோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அதாவது வாட் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் த மோல்ஸ் அப்படின்னு சொன்னா இன்டெலிபிள் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் இன்டெலிபிள் impressions of animals and plants animals and plants of the soft mud of the soft mud அதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு சொன்னா and finally it is converted into a stone so இதுக்கு என்ன பேர் அப்படினு சொன்னா molds அப்படிங்க பேர் அச்சுக்கள் அப்படிங்க பேர் சோ தமிழ்ல சொல்லும் பொழுது மென்மையான ஒரு தரைப்பகுதி தரைப்பகுதியிலேயோ அல்லது வந்து ஒரு ஈரமான பகுதியிலேயே இறந்த தாவரம் மற்றும் விலங்குகளினுடைய உடலமானது உருவாக்குகின்ற ஒரு அழியாத பதிவினை ஒரு அச்சினை தான் நாம் என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அச்சுக்கள் என்று அழைக்கின்றோம் சோ இது வந்து முக்கியம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மோல்ஸ தொடர்ந்து அடுத்து நாம படிக்கக்கூடிய தலைப்பு கேஸ் அப்படின்னா தமிழ்ல வந்து நம்ம வார்ப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்ப இப்ப அந்த டிப்ரெஷன்ஸ் வந்து இருக்கு பாருங்க அந்த குழி இலை வந்து விழுந்ததுக்கு பிறகு அந்த சேத்துல வந்து ஏற்பட்ட அந்த குழி டிப்ரெஷன்ஸ் அந்த கேவிட்டி வந்துட்டு என்ன ஆகும் சொன்னா which is filled with minerals அந்த குழியானது அந்த டிப்ரெஷன்ஸ் வந்து ஏற்பட்டுச்சுன்னு சொன்னேன் மோல்ஸ்ல அந்த கேவிட்டி which is filled with minerals அந்த குழியானது அந்த கேவிட்டி ஆனது மினரல்ஸ்னால வந்து ஃபில் ஆகுது பாருங்க அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா கேஸ் அப்படின்னு பேரு எதன் மூலமாக அப்படின்னு சொன்னா அந்த இடைவெளியானது தாது உப்புகளின் மூலமாக நிரப்பப்படும் சொன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா கேஸ் அப்படின்னு பேரு தமிழ்ல வார்ப்புகள் அப்படின்னு பேரு அப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு மோல்ஸ் அப்படிங்கறது வந்து இப்ப ஒரு சேறு இருக்குது அல்லது ஒரு ஈரமான பகுதி இருக்குதுன்னு சொன்னேன் அந்த ஈரமான பகுதியில மேல இருந்து ஒரு இலை விழுந்தது அப்படின்னு சொன்னா அந்த இலை வந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த அச்சு இருக்குது பாருங்க டிப்ரெஷன்ஸ் இருக்கு பாருங்க குழி இலை வந்து ஒரு வாரத்துல வந்து அது என்ன ஆயிடும் செதஞ்சு போயிடும் ஆனா அந்த இலையினால ஏற்படுத்தப்பட்ட அந்த பள்ளம் அந்த குழி இருக்கு பாருங்க அதுக்கு என்ன அது வந்து பின்னாடி வந்து என்னவா மாறுன்னு சொன்னா அண்ட் ஃபைனலி விச் இஸ் கன்வெர்டட் இன்டு ஃபாசிலா மாறிடும் அதுக்கு பேரு மோல்ஸ் பேரு இதனால ஏற்பட்ட அந்த டிப்ரெஷன்ஸ் அந்த குழி இருக்கு பாருங்க அந்த கேவிட்டி அது வந்து விச் இஸ் ஃபில்ட் பை தி மினரல்ஸ் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா கேஸ் அப்படின்னு பேரு தமிழ்ல இதுக்கு வந்து வார்ப்புகள் அப்படின்னு பேரு இதுக்கு பேரு அச்சுக்கள் அப்படின்னு பேரு அண்ட் ஃபைனலி நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு தி லாஸ்ட் ஒன் கோப்ரோ லைட்ஸ் அப்படின்னா என்ன சார் கோப்ரோ லைட்ஸ் சோ கோப்ரோ லைட்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைங்க என்ன அப்படின்னு சொன்னா It is nothing but the hardened fecal matter of the animals. Hardened fecal matter of the animals. அதாவது விலங்குகளின் கழிவு பொருட்கள் அப்படியே புதைப்படிவமாக மாறிவிட்டது என்றால் அதற்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா கோப்ரோலைட்ஸ் அப்படின்னு பேர் ஒண்ணு இல்லைங்க விலங்குகளுடைய கழிவு பொருள் அந்த கழிவு பொருள் வந்து என்ன ஆகுது ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்ல அதாவது முன்பு வாழ்ந்த விலங்குகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த விலங்குகளுடைய கழிவு பொருள்கள் வந்து பாசிலாக கல்லாக பாசிலாக புதைப்படிமாக மாறி சிறு சிறு உருண்டைகளாக பெல்லஸ் மாதிரி வந்து காணப்படுது பாருங்க அதுக்கு என்ன பேர் அப்படின்னா கோப்ரோலைட்ஸ் அப்படின்னு பேர் ஆனா இதுல என்ன ஒரு மிக முக்கியமான அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கோப்ரோலைட்ஸ் மூலமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பல
பல நூறு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து வாழ்ந்த விலங்கினங்கள் என்ன மாதிரியான ஃபுட்டை வந்து அது எடுத்திருக்கும், என்ன மாதிரியான ஃபுட்டை வந்து அது சாப்பிட்டுருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம தெரிந்து கொள்வதற்கு இந்த கோப்ரோ லைட்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி கேன் டெஸ்ட் த்ரூ த ஃபீட்டல் மேட்டர், இந்த விலங்குகளுடைய அந்த கழிவுப் பொருளை பயன்படுத்தி இந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த விலங்குகளுடைய உணவுப் பொருள் என்னவாக இருந்திருக்கும் என்பதை வந்து நாம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஸ்டடி பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த கோப்ரோலைட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோப்ரோலைட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த ஹார்டன்ட் ஃபீட்டல் மேட்டர் ஆஃப் த அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம இந்த பேலியன்டாலஜிக்கல் எவிடன்சஸ் பத்தி, பேலியன்டாலஜினா என்ன, தொல்லுயிரியல்னா என்ன, ஃபாசில் படிமம் என்பது என்ன, தொல்லுயிரியலை பற்றி படிக்கின்ற அறிவியல், அதாவது ஸ்டடி ஆஃப் ஃபாசில்ஸ் என்ன பேர் அப்படின்னு சொன்னா பேலியன்டாலஜின்னு சொன்னோம். அண்டர் த பேலியன்டாலஜி வாட் ஆர் த பேலியன்டாலஜிக்கல் எவிடன்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதுல தேர் ஆர் ஃபோர் டைப்ஸ். ஒன் இஸ் கால்ட் ஆக்சுவல் ரிமைன்ஸ், அதாவது எஞ்சிய உடலம். அச்சுக்கள் மற்றும் வார்ப்புகள். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் கால்டு கோப்ரோலைட்ஸ். எக்ஸாமினேஷன்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் பேலன்டாலஜிக்கல் எவிடன்சஸ்.